First trimester ல இருக்கக்கூடிய வயிறு வலியை பத்தி நாம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நாம second and third trimester ல அதாவது 4 ல இருந்து 9 மாதம் வரைக்கும் எதனால வயிறு வலி வருது? இந்த வயிறு வலி பயப்பட வேண்டியது இருக்கா? எப்பப்பெல்லாம் இத கவனிக்கணும்? இத பத்தி எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். Welcome to Momz Diary. Pregnancy முழுசாவே 90% பெண்களுக்கும் அப்பப்ப வயிறு வலி இருக்கும். 4 ல இருந்து 7 மாதத்துல எல்லாருக்குமே வரக்கூடிய பெயின் தான் அடிவயித்துலயும் அடிவயித்துக்கு கீழே வஜினல் ஏரியாலையும் வரக்கூடிய வலி. யூட்ரஸ் கீழே ரெண்டு சைட்லேயுமா இருக்கிற ரவுண்ட் லிக்மெண்ட் ஸ்ட்ரெச் ஆகுறதுனாலதான் இந்த வலி வர்றது. நம்ம படுத்துட்டு எந்திரிக்கும் போதும் திரும்பி படுக்கும் போதும் சடனா மூவ் ஆகும் போதும் எல்லாம் இந்த வலி இருக்கும். இது நார்மல் தான். இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 5வது மாதத்துல இருந்து தான் கான்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கிறது. அதாவது சில நேரத்துல வயிறு இறுகி லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதுவுமே நார்மல் தான். டெலிவரிக்காக நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் ஆகுறது தான் இது. இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் கண்டினியூஸா இருக்கவே இருக்காது. ஒருவேளை கண்டினியூஸா இருந்து மத்த ஏதாவது லேபர் சிம்டம்ஸும் இருந்ததுன்னா அது டெலிவரி பெயினா தான் இருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல மிஸ்கேரேஜ் ஆகிறதுனால கூட வயிறு வலி வரலாம். பிளீடிங்கோட வயிறு வலி வந்தாலோ பிளீடிங் மட்டுமே இருந்தாலோ உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைம்ல பேபி மூமெண்ட்ஸும் இருக்காது. அடுத்ததா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுனால வயிறு வலி வரலாம். 2.5 லிருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி தினமும் குடிச்சிட்டே வாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் இருந்து பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா 2 hours விட்டு விட்டு பேட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிளீனா இருக்க பாருங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைய டைரக்டாவே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க பாருங்க. அடுத்ததா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரீடைம் லேபர். 20ல இருந்து 37 வாரம் வரைக்கும் ப்ரீடைம் லேபர், அதாவது முன்னாடியே டெலிவரி நடக்க வாய்ப்பு இருக்கு. 37 வாரத்துக்குள்ள வயிறு வலி கூட மற்ற சிம்டம்ஸும் சேர்ந்து வர மாதிரி இருந்தாலோ ரெஸ்ட் எடுத்த பிறகும் மாறாம இருந்தாலோ ப்ரீடைம் லேபரா கூட இருக்கலாம். இந்த டைம்லயும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். மலச்சிக்கல் வந்தாலும் வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க பாருங்க. தண்ணி நிறைய குடிங்க. சாப்பிட்ட உடனே உட்காராம 10 நிமிஷமாச்சு நடக்க பாருங்க. அதே மாதிரி எக்டாபிக் பிரெக்னன்சியா இருந்தா கூட தாங்க முடியாத வயிறு வலி இருக்கலாம். இந்த கேஸ்ல யூட்ரஸ்க்கு வெளியில தான் கரு இருக்கும். வயர்ல ஏதாவது ஒரு சைட்ல தாங்க முடியாத அளவுக்கு குத்தி வலிக்கிற மாதிரி பெயின் இருந்ததுன்னா அது எக்டாபிக் பிரெக்னன்சியா கூட இருக்கலாம். ஒருவேளை எக்டாபிக் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா கூட மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே டாக்டர்ஸ் இதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்க பிரெக்னன்சி டைம்ல எங்கேயாவது நல்லா விழுந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கேசஸ்ல பிளாசண்டல் அப்ரப்ஷன் கண்டிஷன்னால கூட சிவியரா வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கு. யூட்ரஸ் வால்ல இருந்து பிளாசண்டா விட்டு வர ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டிஷன் தான் இது. பிளீடிங் இல்லாத பேக் பெயின், வயிறு சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கவனிச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போதா இருந்தாலும் நடக்கும்போதா இருந்தாலும் கூட எப்பவுமே கவனமா இருங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் எண்ட்ல இருந்து பிரெக்னன்சி டைம் வரைக்கும் வஜினல் ஏரியால ஒரு ப்ரெஷரும் எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் எல்லாம் பெயினும் இருக்கிறது நார்மல் தான். யூட்ரஸ் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனாலையும் பேபி வெயிட் அதிகமாகி அதிக ப்ரெஷர் பெல்விஸ்க்கு கொடுக்கறதுனாலையும் தான் இந்த பெயின். அதே மாதிரி வயர்ல மேல சில டைம் லெஃப்ட் சில டைம் ரைட் அடியில எல்லாம் மாறி மாறி பெயின் வரலாம். இது எல்லாமே நார்மல் தான். இருமல் இருந்தா கூட வயிறு வலி வரலாம். அதனாலே ஃபீவர் எல்லாம் இந்த டைம்ல வராம பாத்துக்கோங்க. தேர்ட் ட்ரைமஸ்டர்ல விட்டு விட்டு வலி இடுப்புல இருந்து வயருக்கு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா கவனிக்கணும். இந்த டைம்ல போக போக பெயினுமே அதிகமாயிட்டு இருக்கும். அதே மாதிரி வயர் டைட் ஆகி லூஸ் ஆயிட்டு இருக்கலாம். ரெஸ்ட் எடுத்தாலும் பெயின் கம்மியாகாம இருந்தா கண்டிப்பா இது டெலிவரி பெயினா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல பிங்க் கலர் டிஸ்சார்ஜோ ஃப்ளூயிட் லீக்கேஜோ கூட இருக்கலாம். 37 வாரத்துக்கு பிறகு வர கான்ட்ராக்ஷனுமே கவனிச்சுட்டே வாங்க. இதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த டைம்ல பதட்டப்படாம ஹாஸ்பிட்டல் போகலாம். உங்களுக்கு ஏதாவது விஷயத்துல வீடியோ வேணும்னு இருந்தா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இனிமே நான் போட வேண்டிய எல்லா வீடியோவுமே நீங்களே சூஸ் பண்ணலாம். அதுக்காக மறக்காம ஆடியன்ஸ் போல பயன்படுத்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சேனலை இப்போவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.